ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் நல்லா சூப்பராக மொறுமொறுன்னு ஒரு அட்டகாசமான ஸ்நாக் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். நல்லா ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு, அதுவும் இப்போ மழை வேறு நிறைய இடத்துல பெஞ்சிட்டு இருக்கிறதுனால இந்த மழைக்கு நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான ஸ்நாக் இது. வாங்க, நல்ல அட்டகாசமான முறையில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கக்கூடிய வகையில் ஒரு சூப்பரான ஸ்நாக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு கப் அளவுக்கு ரவையை சேர்த்துக்கிறேன். நான் வந்து இப்போ 250 மில்லி கப்பில் தான் அளந்து எடுத்திருக்கேன். வெயிட் போட்டு பார்த்ததில் 150 கிராம் ரவை இருக்குது. வறுக்காத ரவையாக இருந்தால் கொஞ்சம் நேரம் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. ஒருவேளை வறுத்த ரவை தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னாலும் பரவாயில்ல, கடாயில் போட்டு கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டேன், நல்லா ரவையை வறுத்துக்க போகிறேன். ஒரு 5-6 நிமிஷத்துக்கு ரவையை வந்து நல்லா நான் வந்து வறுத்தெடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் இந்த வறுத்த ரவையை மாற்றிக்கலாம். இப்போ ரவை கூட வந்து பார்த்திங்கன்னா பொடியை நறுக்கிய கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு எடுத்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த மூணையுமே சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய், ஒரு 3 பச்சை மிளகாய் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ரவை எடுத்து அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதாக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து லைட்டாக அப்படி கலந்து கொடுத்துட்டு ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை வந்து நான் சூடு பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா காய வச்ச எண்ணெயை சேர்த்துக்கணும். எண்ணெய் கொஞ்சம் சூடாக இருக்கும், பாத்து லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடு பண்ணி சேர்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஸ்நாக் வந்து சாப்பிட்றதுக்கு. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப இலக்கமாகிடக்கூடாது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி நான் வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ரவை வந்து கொஞ்சம் நல்லா ஊறணும், அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி இலக்கமாக இருக்கிற மாதிரி நான் வந்து பிசைஞ்சிருக்கேன். இப்போ அப்படியே நல்லா இப்படி டைட்டாக அப்படி போட்டு அழுத்தி விட்டுட்டோம்னா ஒரு 10-15 நிமிஷத்துக்கு விட்டுருங்க, நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஸ்நாக்ஸ் செய்ய ஆரம்பிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரவையை வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். 15 நிமிஷம் நான் வந்து நல்லா ஊற வைக்க சொல்லியிருந்தேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு நீங்கள் வந்து பாருங்கள், ரொம்ப கெட்டியாகிட்ருக்கா இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு, ரொம்ப கெட்டியாக இருந்தால் லைட்டாக தண்ணியை கொஞ்சம் தெளிச்சுட்டு திரும்பவும் நல்லா மாவை கலந்து கொடுத்துட்டு இப்படி அழுத்தி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஊற வச்சுக்கோங்க. நல்லா ஒரு வேளை ஊறிடுச்சுன்னா நம்ம சேர்த்துருக்கிற தண்ணி பத்தாமல் ரொம்ப கெட்டியாகிட்ருக்கும், அதனால் கொஞ்சம் லைட்டாக தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு முறை நீங்கள் ஊற வச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ரவை நல்லா ஊறி நல்லா கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. எடுத்து உருண்டை பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நீங்கள் இதை உருண்டையும் பண்ணி எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இப்படி எண்ணெயில் போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாவை எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தீயை வந்து கொஞ்சம் லைட்டாக குறைச்சி வச்சுக்கிட்டு குக் பண்ணிக்கலாம். ரவைங்கிறதுனால சீக்கிரமாக மேலே கலர் வந்துடும், ஆனால் நம்ம உருண்டை பண்ணி போடுறதுனால உள்ளெல்லாம் கூட நல்லா வெந்திருக்கணும். உருண்டை பண்ணி எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா ஒரு 30 செகண்ட் கழித்து கரண்டி வச்சு லைட்டாக அப்பப்போ கலந்து கொடுத்துக்கிட்டோம்னா நல்லா வெந்து வரும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு சோடா உப்பு சேர்க்கல, அதுக்கு பதிலாக தான் நம்ம வந்து எண்ணெயை நல்லா சூடு பண்ணி சேர்த்துருக்கோம். நல்லா எண்ணெயை சூடு பண்ணி ரவையில் சேர்க்கும் பொழுது நல்லா நொர வர மாதிரி பார்த்துக்கோங்க. அந்த அளவுக்கு நல்லா காஞ்சிருக்கிற எண்ணெயை சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்நாக்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். சோடா உப்புக்கு பதிலாக நீங்கள் இந்த சூடான எண்ணெயை சேர்க்கும் போது நல்லா சூப்பராக உங்களுக்கு கிடைக்கும் ஸ்நாக் வந்து. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மேலேயே நல்லா கலர் வந்துருச்சு, இப்போ உள்ளே நல்லா வெந்திருக்கும். தீயை வந்து எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மீடியமில் வச்சுட்டு குக் பண்ணிங்கன்னா கரெக்டாக வெந்திருக்கும், மேலேயும் இதே மாதிரி கலர் வந்திருக்கும். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியில் எடுத்துக்கிட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயும் நல்லா வடிஞ்சு வந்துடும். இந்த உருண்டை பண்ணும்பொழுது ரொம்ப அழுத்தி நீங்கள் உருண்டை பண்ண வேணாம், லேசாக லைட்டாக நீங்கள் உருட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும்.
இதே போல மீதி இருக்கிற எல்லா ரவையுமே நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா டேஸ்டியாக ரவையை வச்சு சூப்பராக ஒரு பகோடா ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் இந்த மாதிரி குண்டு குண்டாகவும் நீங்கள் பகோடா போட்டு எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா கொஞ்சம் கொஞ்சமாக ஷேப்பே இல்லாமல் நீங்கள் எண்ணெயில் போட்டும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நல்லா மொறு மொறுன்னு சாப்பிட்றதுக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த ஸ்நாக் வந்து. பாருங்கள், சாப்பிடவே அவ்வளோ நல்லா டேஸ்டியாக இருக்கும். மழைக்கு நல்லா சுட சுட ஈவினிங் டைமில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு பகோடா ரெசிபி இது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரவை பகோடா ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செய்கிறதும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி, எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் இது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.